உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் பூமிநாதர் வாஸ்து என்ற இந்த யூ சேனல் வாயிலாக மக்கள் அனைவருக்கும் வாஸ்து என்றால் என்ன வாஸ்து எவ்வாறு செயல்படுகிறது வாஸ்துவின் பலன்கள் என்ன வாஸ்துவில் கடைபிடிக்க வேண்டிய நுணுக்கங்கள் என்ன என்ற பல அறிவி அரிய வாஸ்து பற்றிய விளக்கங்களை அனைவரும் எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையிலும் பயனடையும் வகையிலும் படங்களின் உதவி கொண்டு தெளிவாக விளக்கி கூறவுள்ளேன் என்பதை மிகவும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொண்டு எனது இந்த பதிவிற்குள் செல்கிறேன் பூமிநாதர் வாஸ்து பதிவு முப்பத்தி இரண்டு வாடிக்கையாளர் கேள்வி இரண்டு வாடகை வீட்டிற்கு வாஸ்து பார்க்க வேண்டுமா மனிதனானவன் தானும் தன்னை சார்ந்த குடும்ப உறுப்பினர்களும் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்காகவும் மேலும் தான் சம்பாதித்து சேர்த்த செல்வங்களையும் பொருள்களையும் பாதுகாக்கும் பொருட்டு வீடுகளை உருவாக்கி கொண்டான் வீடுகளுக்காக சாஸ்திர விதிகள் இந்து மதத்தினை சார்ந்த மிக பெரிய யோகிகளாலும் ஞானிகளாலும் மற்றும் தேவலோக கட்டிடக்கலை நிபுணர்களாலும் உருவாக்கப்பட்டதாக நம் முன்னோர்களால் நம்பப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது அவ்வாறு சாஸ்திர விதிகளின்படி அமைக்கப்பட்ட ஒரு வீட்டினில் வசிப்பவர்கள் சகல செல்வ செழிப்புடன் நன்றாக வாழ்வார்கள் என்று வாஸ்து சாஸ்திர நூல்களில் கூறப்பட்டுள்ளது முற்காலங்களில் அரசர்களும் மற்றும் செல்வ சீமான்களும் தங்களது அரண்மனையையும் மாளிகைகளையும் சிறந்த கட்டிடக்கலை நிபுணர்களது உதவியுடன் வாஸ்து விதிகளுக்குட்பட்டு இருக்குமாறு அமைத்து கொண்டார்கள் என்று புராண நூல்களில் கூறப்பட்டுள்ளது தற்போதைய காலகட்டங்களில் வாஸ்து நிபுணர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தபோதிலும் வாஸ்து என்பது பணம் படைத்தவர்களுக்கானது என்ற நிலை மற்றும் மாறவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் மக்களில் பெரும்பாலானோர் வாஸ்து விளம்பர நிகழ்ச்சிகளில் வரும் வாஸ்து நிபுணர்களின் நம்பகமான மாயாஜால பேச்சை நம்பி ஏமாறத்தான் செய்கின்றார்கள் எவர் ஒருவர் தன்னை வாஸ்து நிபுணர் என்று கூறிக்கொண்டு உங்களது ஜாதகத்தில் உள்ள ஜாதக கட்டங்கள் சரியான நிலையில் இல்லையென்றாலும் என்னிடம் வாஸ்து பார்த்து கட்டிடங்கள் கட்டிக்கொண்டால் சரியில்லாத கட்டங்களையும் கொண்ட ஜாதகத்தையும் வென்று சிறப்பாக வாழலாம் என்று பொய் சொல்கின்றார்களோ அவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் ஏனெனில் வாஸ்து என்பது ஒரு மனிதனின் விதியை அதாவது ஜாதகத்தை பிரதானமாக கொண்டே செயல்படுகிறது என்பதே உண்மை என்பதனை எவராலும் மறுக்க முடியாது ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டே நமக்கு அமையும் வீடு மற்றும் வாழ்க்கையும் அமையும் பொதுவாக நல்ல ஜாதக அமைப்பை கொண்ட ஒருவருக்கு நல்ல வாஸ்து அமைப்பை பெற்ற வீடு அது தானாகவே அமைந்துவிடும் அதுபோல் சரியில்லாத ஜாதக அமைப்பை கொண்ட ஒருவருக்கு வாஸ்து குறைபாடுள்ள வீடே அமையும் அவ்வாறு அமைந்த வீட்டை அந்த சரியில்லாத ஜாதகத்தில் நல்ல ஒரு கிரகநிலை மாற்றமோ அல்லது தசாபுத்தி காலங்களோ இல்லாத பட்சத்தில் எந்த ஒரு வாஸ்து நிபுணராலும் வாஸ்துப்படி மாற்றியமைக்க முடியாது என்பதே உண்மையாகும் நாம் சற்று வித்தியாசமாக யோசித்தால் கையில் செல்வங்களுள்ள ஒருவரால் தான் வீடு கட்ட முடியும் மற்றும் மாற்றியமைக்க முடியும் மேலும் எந்த ஒரு வாஸ்து நிபுணராலும் இலவசமாக வாஸ்து பார்ப்பதில்லை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது யாதெனில் காசு பணமுள்ள ஒருவரால் தான் காளிமனை வாங்க முடியும் அல்லது வீட்டினை கட்ட முடியும் அல்லது இருக்கும் வீட்டினை வாஸ்துபடி மாற்றி அமைக்க முடியும் அதாவது செல்வங்களும் தெய்வத்தின் அனுக்கிரகமும் உள்ள ஒருவரால் தான் வாஸ்துபடி வீடு கட்ட முடியும் மேலும் இவை அனைத்தும் நல்ல ஜாதக அமைப்பை உடைய ஒருவருக்கு அது தானாகவே அமைந்துவிடும் என்பது எனது அனுபவபூர்வமான தனிப்பட்ட கருத்தாகும் ஜாதகம் பார்த்து பலன்களை சொல்லும் ஒருவரது ஜாதகம் நல்ல நிலையில் இருக்க வேண்டிய அவசியமில்லை அதே நேரத்தில் வாஸ்து பார்த்து பலன்களை சொல்லும் தொழில் செய்பவர் கட்டாயமாக தனது வீட்டினை வாஸ்துபடி கட்டியிருக்க வேண்டும் அல்லது வாஸ்துபடி மாற்றி அமைத்திருக்க வேண்டும் மேலும் அவர் அந்த வீட்டினில் வாழ வேண்டும் என்பது கட்டாயமாகும் ஏனெனில் தனது வீட்டினை வாஸ்துபடி கட்ட முடியாத ஒருவரால் மற்றவருக்கு சரியான வாஸ்து பலன்களை சொல்ல முடியாது என்பது எனது அனுபவபூர்வமான தனிப்பட்ட கருத்தாகும் நாம் ஒருவரிடம் வாஸ்து பார்க்கும்போது அவர் தனக்கான வீட்டினை வாஸ்துபடி கட்டியுள்ளாரா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் பூமிநாதர் வாஸ்து நிபுணரான எனது கருத்து யாதெனில் காளிமனை வாங்கும் போதும் புதிதாக வீடு கட்டும் போதும் அல்லது புதிதாக வீடு வாங்கும் போதும் மற்றும் பழைய வீட்டினை புதுப்பிக்கும் போதும் அதனை நமக்கான நல்ல நேரமாக கருதி வாஸ்து விதிகளை சிறிதும் தளர்த்திடாது மிகவும் கவனமாக செயல்பட்டு வாஸ்துவை முடிந்தவரை நம் வசமாக்க முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அவ்வாறு முயற்சிக்கும் அனைவருக்கும் வாஸ்து பகவான் வசமாக வாழ்த்துகிறேன் வாடகை வீட்டினில் வசிப்பவர்கள் அவர்களின் ஜாதகத்தில் ஏற்படும் காலநிலை மாற்றத்திற்கேற்ப வீடுகளில் வசிக்க நேரிடும் அதாவது ஜாதகத்தில் நல்ல கிரகநிலை அல்லது தசா தசாபுத்திகள் நடைபெறும் வேளையில் நல்ல வாஸ்து அமைப்பையுடைய வீட்டிலும் மற்றும் ஜாதகத்தில் கெட்ட கிரகநிலை அல்லது தசாபுத்திகள் நடைபெறும் வேளையில் வாஸ்து குறைபாடுள்ள வீட்டிலும் வசிக்க நேரிடும் என்பது எனது அனுபவப்பூர்வமான தனிப்பட்ட கருத்தாகும் எனவே நாம் ஒவ்வொரு முறையும் வாடகை வீட்டினை மாற்ற முற்படும் பொழுது மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் என்பது எனது அனுபவபூர்வமான தனிப்பட்ட கருத்தாகும் இங்கு கட்டப்பட்ட வீடுகளில் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் வீடுகள் வாஸ்துப்படி கட்டப்படவில்லை அப்படி இருக்க நாம் எவ்வாறு வாஸ்துப்படியுள்ள ஒரு வீட்டினை வாடகை வீடாக தேர்ந்தெடுக்க முடியும் நகரங்களில் கட்டப்படும் வீடுகளில் வாஸ்துவின் அடிப்படை விதிகள் கூட பின்பற்றப்படுவதில்லை என்பது எனது அனுபவபூர்வமான தனிப்பட்ட கருத்தாகும் அப்படி இருக்க நாம் எவ்வாறு வாஸ்துபடியுள்ள ஒரு வீட்டினை வாடகை வீடாக தேர்ந்தெடுக்க முடியும் வாஸ்து நிபுணர்கள் வாடகை வீட்டிற்கு இலவசமாக வாஸ்து பார்ப்பதில்லை அப்படி இருக்க நாம் பார்க்கும் வீடுகளை எல்லாம் வாஸ்துபடியுள்ளதா என வாஸ்து நிபுணர்களை அழைத்து சென்று காட்ட முடியாது இவற்றை கருத்தில் கொண்டு நடுத்தர மக்களும் பயன்படும் வகையில் வாடகை வீட்டிற்கான மிக முக்கியமான வாஸ்து விதிகளை வரிசைப்படுத்தி கூறியுள்ளேன் நாம் பார்க்கும் வாடகை வீட்டின் வடகிழக்கு ஈசானிய மூலையின் உச்ச ஸ்தானங்களில் வடக்கிலும் மற்றும் கிழக்கிலும் கட்டாயமாக ஜன்னல்கள் இருக்க வேண்டும் என்பது விதியாகும் நாம் பார்க்கும் வாடகை வீட்டின் தலைவாசல் கட்டாயமாக உச்சப்பகுதிகளில் மட்டும் இருக்க வேண்டும் என்பது விதியாகும் அதாவது உச்சப்பகுதிகளான வடகிழக்கு ஈசானிய மூலை வடக்கு ஈசானியம் மற்றும் வடகிழக்கு ஈசானிய மூலை கிழக்கு ஈசானியம் மற்றும் தென்கிழக்கு அக்னி மூலை தெற்கு அக்னி வடமேற்கு வாயு மூலை மேற்கு வாயு ஆகிய உச்ச பகுதிகளில் மட்டும் தலைவாசல் இருப்பது போன்று நாம் தேர்வு செய்ய வேண்டும் நாம் பார்க்கும் வாடகை வீட்டின் தென்மேற்கு நிறுதி மூலையில் கட்டாயமாக குடும்பத் தலைவன் மற்றும் குடும்பத் தலைவியின் படுக்கை அறை இருக்க வேண்டும் அல்லது படுக்கை அறையினை அமைப்பது போன்று ஒரு அறை இருக்க வேண்டும் ஆனால் கட்டாயமாக சமையலறை கழிவறை குளியலறை பூஜை அறை பொருள்கள் சேமிக்கும் அறை மற்றும் மாடிப்படிக்கட்டுக்கள் தென்மேற்கு நிறுதி மூலையில் இருக்கக்கூடாது என்பது விதியாகும் நாம் பார்க்கும் வாடகை வீட்டின் வடகிழக்கு ஈசானிய மூலையில் பூஜை அறையோ அல்லது வரவேற்பு அறையோ இருக்கலாம் ஆனால் கட்டாயமாக சமையலறை கழிவறை குளியலறை பொருள்கள் சேமிக்கும் அறை மற்றும் மாடிப்படிக்கட்டுக்கள் இருக்கவே கூடாது என்பது விதியாகும் நாம் பார்க்கும் வாடகை வீட்டின் தென்கிழக்கு அக்னி மூலை சமையலறையோ அல்லது வரவேற்பு அறையோ இருக்கலாம் ஆனால் கட்டாயமாக படுக்கையறை மற்றும் கழிவறை குளியலறை இருக்கக்கூடாது என்பது விதியாகும் நாம் பார்க்கும் வாடகை வீட்டின் வடமேற்கு வாயு மூலையில் விருந்தினர் அறையோ கழிவறையோ குளியலறையோ சமையலறையோ அல்லது வரவேற்பு அறையோ இருக்கலாம் ஆனால் வடமேற்கு வாயு மூலையில் ஒருபோதும் குடும்பத் தலைவன் மற்றும் குடும்பத் தலைவிக்கான படுக்கை அறைகளை அமைக்கக்கூடாது என்பது விதியாகும் நாம் பார்க்கும் வாடகை வீட்டின் நான்கு மூலைகளான வடகிழக்கு ஈசானிய மூலை தென்கிழக்கு அக்னி மூலை தென்மேற்கு நிறுதி மூலை மற்றும் வடமேற்கு வாயு மூலை ஆகிய நான்கு மூலைகளும் கட்டாயமாக செங்குத்தான மூலைகளைக் கொண்டதாக மட்டும் இருக்க வேண்டும் என்பது விதியாகும் நாம் பார்க்கும் வாடகை வீட்டின் நான்கு மூளைகளான வடகிழக்கு ஈசானிய மூளை தென்கிழக்கு அக்னி மூலை தென்மேற்கு நிறுதி மூலை மற்றும் வடமேற்கு வாயு மூலை ஆகிய நான்கு மூலைகளும் கட்டாயமாக துண்டிக்கப்பட்டோ அல்லது வளர்ச்சியடைந்தோ இருப்பது போன்று இருக்கக்கூடாது என்பது விதியாகும் நான் இங்கு கூறியுள்ள வாடகை வீட்டிற்கான மிக முக்கியமான வாஸ்து விதிகளை நாம் நமக்கான வாடகை வீட்டினை பார்க்கும்போது தேர்வு செய்யும் பட்டியலாக கொண்டு வீட்டினை தேர்வு செய்வது மிகவும் சால சிறந்ததாகும் மேலும் நான் வாடகை வீட்டிற்கான வாஸ்து விதிகளிலிருந்து மாடிப்படிக்கட்டுகளின் அமைவிடம் கழிவுநீர் தொட்டியின் அமைவிடம் மற்றும் கிணறு அல்லது ஆழ்துளை கிணறுகளின் அமைவிடங்களை நீக்கியுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்